என்று எனக்கு மிக மகிழ்ச்சிகரமான நாள். தமிழ்நாட்டையே நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய வேலிக்காத்தான் என்று சொல்லப்படும் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்காக 2015 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்து சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான உத்தரவையும் தீர்ப்பையும் பெற்று அது வேகமாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது சென்னையில் இருக்கிற ஐஐடி நிறுவனம் அதற்கு ஒரு தடையாணை பெற்றது. அதனால் அப்படியே நின்று போய்விட்டது. அந்த அப்பீல், அந்த மேல்முறையீடு இன்று தலைமை நீதிபதி சாஹி நீதியரசர் சுந்தரேசன் நீதியரசர் சுந்தர் அமர்விலே வந்தது. அவர் அமைத்த கமிட்டி இந்த சீமை கருவேலனால் ஒன்றும் ஆபத்து ஒன்றும் இல்லை, அதனால் தண்ணீர் ஒன்றும் பாதிக்காது என்று அறிக்கை கொடுத்துருக்கிறேன்னு சொன்னார். இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க பூரா வனத்துறை அதிகாரிகள், அவங்க வனத்துறை அதிகாரிகள் பூரா இந்த சீமைக்கருவேலைக்கு ஆதரவு. நான் உலக நாடுகளுடைய ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய அறிக்கையெல்லாம் நான் தயார் பண்ணி நான் வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறேன். உடனே தலைமை நீதிபதி அதை வாங்கி ஒரு பார்வை பார்த்து விட்டு என்னுடைய உங்கள் வேண்டுகோள் என்னன்னார், நீரி நாக்பூரில் உள்ள நீரி நிறுவனத்தில் இருந்து ஒரு குழுவை அனுப்பி அந்த குழு எல்லா இடங்களையும் பார்வையிட்டு ஒரு அறிக்கை கொடுக்கட்டும். இந்த சீமைக்கருவேலை என்பது பூத மரம், பேய் மரம், பிசாசு மரம் என்று வெளிநாடுகளில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் அழைக்கப்படுகிறது. இது வந்து கால்நடைகள் இதுக்கு நிழலுக்கு கூட ஒதுங்காது, பறவைகள் அங்கே போய் தங்காது, மாடுகள் சிறை பிடிக்காது, சுற்றுச்சூழல் உள்ள பிராணவாயை உறிஞ்சிக்கொண்டு கரியமுல வாயை வெளிப்படுத்துகிறது. மக்களுடைய உடல் நலத்துக்கும் இது தீங்கு செய்யக்கூடியது. இது தமிழ்நாட்டையே நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடியது. இதை நீங்கள் நீக்குவதற்கு நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்னேன். தலைமை நீதிபதி அதனை ஏற்றுக்கொண்டு முதலில் அவர் ஏற்கனவே கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருச்சா, கமிட்டி தான் சாதகமாக கொடுத்துருக்குறேன், இதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னார். ஆனால் அந்த முடிவை அப்படியே மாற்றிக்கொண்டு நாக்பூரில் உள்ள நீரி நிறுவனம் ஒரு குழுவை அனுப்பி இது பற்றி மேற்கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும், அதற்கு தமிழக அரசும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். என்னுடைய வாழ்க்கையிலே நீதிமன்றத்தில் எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதுகிறேன், மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனவே பொதுவாழ்வில் பொதுமக்களுடைய நலனுக்காக போராடுகிற பொழுது வெற்றி தோல்வி என்று எதையுமே நான் பார்ப்பதில்லை, தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கிறேன். இன்று எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி இன்னும் வேகமாக நான் பணியாற்றுவதற்கு எனக்கு உந்துதலாக இருக்கும் என்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன்.